சுட்டி குழந்தைகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஏய் தும்பி பரப்பர அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை கன்னிக்கோயில் ராஜா அம்மா எழுதுன ஷா பூ த்ரீ அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது. பிரபா வந்து உங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு. அவள் வந்து அவளோட நோட்டில் ஒட்டுறதுக்காக இலைகளை பறிக்கணும்னு சொன்னான். அதனால் பக்கத்தில் இருக்க பூங்காவுக்கு போகணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட அனுமதி கேட்டாள். அதனால் அவங்க அப்பாவும் பிரபாவும் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பூங்காவுக்கு போய் உக்காந்துருந்தாங்க. உக்காந்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா என்ன பண்ணார், அவர் கையோடு எடுத்துகிட்டு போன செய்தித்தாளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். பிரபா இலைகளை பறிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு சத்தம் என்னான்னு கேட்டு திரும்பி பார்த்தா ஏய் தும்பி பரப்பர தும்பி பரப்பர அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அப்பா அங்கே என்னப்பா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, உன்னோட வேலையே நிறையா இருக்குது, உன் வேலையை பாரு பிரபா அப்படின்னு சொன்னார். அப்பா அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுப்பா, வாங்கப்பா போய் பார்ப்போம் அப்படின்னு பிரபா ரொம்ப ஆவலாக சொன்னான். சத்தம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. தும்பி பர பர தும்பி பர பர அப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்பா என்ன பண்ணார், பிரபாவை கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் பார்த்தா பிரபாவுக்கு அப்படியே அவள் உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னான்னு பார்த்தா ஒரு தும்பியோட வாளில் நூலை டைட்டாக கட்டி அந்த வாளோட இன்னொரு முனையில் ஒரு கல்லில் கட்டியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த தும்பி பறக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பசங்களா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தானுங்க, தும்பி பர பர தும்பி பர பரன்னு கத்திக்கிட்டே இருந்தானுங்க. அவள் கண்ணுலேருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அழுதுகிட்டே அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அப்பா எப்படியாவது அந்த தும்பியை காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே தன்னோட பொண்ணு கண்ணுலேருந்து தண்ணி வரதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அந்த பையன்கெலாம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு, டேய் பசங்களை அந்த இடத்த விட்டு போகிறீங்களா என்ன அப்படின்னு கோபமாக சொன்னார். சொன்னோன்னையும் அவரோட தோற்றத்தை பார்த்து அவரோட குரலை பார்த்து ரொம்ப பயந்து போனாங்க. அந்த பையன்கெலாம் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த தும்பி அதே இடத்துல விட்டுட்டு எல்லாம் ஓடியே போயிட்டானுங்க. இப்போ அப்பாவும் பிரபாவும் என்ன பண்ணாங்க, அந்த தும்பி கிட்ட போய் பார்த்தாங்க. அந்த தும்பி பறக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்துச்சு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணார், தும்பியோட வாலிலிருந்து அந்த கயிற்றை எடுத்து விட பார்த்தார், எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணார், கல்லுலேருந்து அந்த நூலை மட்டும் அவிழ்த்து விட்டுட்டார். இப்போ தும்பி மெதுவாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ பிரபா சொன்னா, அப்பா அப்பா இப்படியே நூலோடையே பறந்துச்சுன்னா அது போய் எங்கனாச்சும் செடியில் சிக்கிக்கும்ப்பா, அதோட உயிருக்கே ஆபத்தாயிடும்ப்பா அப்படின்னு சொன்னான். அதனால் அவங்க எடுக்க முயற்சி பண்ணி எடுக்க முடியல. சரி சரிம்மா, நம்ம அந்த தும்பியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கத்திரிக்கோளில் தான் வெட்டி விடணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரபா அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அந்த தும்பியை கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனனையும் கத்திரிக்கோளை எடுத்து அந்த தும்பியோட உடம்புல சுற்றி இருந்த நூலை வந்து வெட்டி விட்டுட்டாங்க. உடனே இப்போ பறக்க விட்டலாமாப்பா அப்படின்னு பிரபா கேட்டா. ஆனால் வேணாம் வேணாம்மா, இப்போ பறக்க முடியாது, நீ போயிட்டு அம்மாட்ட போயிட்டு மஞ்சப்பொடி வாங்கிட்டு வாப்புனாங்க. மஞ்சப்பொடி எதுக்குப்பா, தும்பி சாப்பிடுமா அப்படின்னு பிரபா கேட்டா. ஐயோ அதெல்லாம் சாப்பிடாதுமா, அதோட உடம்புல அடிபட்டுருக்குல்ல, மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, அதோட உடம்புல காயத்தில் தடவிட்டோம்னா சீக்கிரம் காயம் ஆறிடும், அதுக்கு தான் போய் வாங்கிட்டு வாப்னார். ஆமாம் ஆமாம் அப்பா, எனக்கு கூட படித்த ஞாபகம் இருக்குது, கலந்துட்டேன் அப்படின்னு பிரபா சொன்னான். உடனே அவங்க அப்பா சொன்னார், நம்ம எந்த நேரத்துலையும் நிதானமாக செயல்படணும், அப்போ தான் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். பிரபா ஓடி போயிட்டு அவங்க அம்மாட்ட மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்தா. அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, மஞ்சள் பொடியில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அந்த தும்பியோட உடம்புல பட்டிருந்த காயத்து மேலே லேசாக தடவி விட்டுட்டார். பிரபா நாங்கள் கூட இப்படி தான் தும்பியை பிடிச்சி விளையாடுவோம், சின்ன பிள்ளையாக இருக்கப்பா அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பிரபா கேட்டான். நம்ம ஊரில் ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியில் எப்பயுமே நிறையா தும்பிகள் பறந்துக்கிட்டு இருக்கோம், அதுங்களை பார்க்குறப்ப ஏதோ குட்டி ஏரோப்ளேன் அணிவகுத்து போகிற மாதிரி இருக்கும், நாங்களாம் அதை பிடிச்சிக்கிட்டு என்ன தெரியுமா கேட்போம், தும்பி தும்பி உங்கள் அம்மா எவ்வளோ சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு கேட்போம். அப்பா அப்பா அதுக்கு பதில் சொல்ல தெரியுமாப்பா, அது சாப்பிடுமா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் வந்து அதோட ரெக்கைகளை பிடிச்சிட்டு கேட்போமா, கேட்டோன்னே அது கையை இப்படி குவிச்சிட்டு காமிக்குமா, இவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்னு அது சொல்கிறதா நாங்கள் எடுத்துகிட்டு நாங்களாம் வந்து சிரித்து விளையாடுவோம் அந்த தும்பியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அப்பா இப்போ அது மாதிரி செஞ்சு பார்ப்போம்மா, எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு கேட்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா என்ன பண்ணுவார், அந்த தும்பியோட ரெக்கைகளை சேர்த்து பிடிச்சிட்டு ஏய் தும்பி தும்பி எவ்வளோ சாப்பிட்ட அப்படின்னு கேட்பார். கேட்டோன்னையும் அதுவும் என்ன பண்ணும், அப்படியே கைகளை குவிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுமா.
இப்படி தான் தும்பி வந்து இயல்பாக அதோட கைகளை குவிச்சு தான் வச்சிகிட்ருக்கோம். நாம் வந்து அதுக்கு ஒரு பொருள் புரிஞ்சிட்டு மகிழ்ச்சியாக அதோட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா சொன்னார். சரி சரிப்பா, மாடியில் இருக்க நம்ம தோட்டத்தில் போயிட்டு இந்த தும்பியை விட்டுருவோம், அது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு எப்போ பறக்கணுமோ அப்போ பறக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் இருக்க ஒரு மல்லிகை செடி மேலே அந்த தும்பியை உட்கார வச்சாங்க. அதுவும் என்ன பண்ணுச்சு, அப்படியே அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தும்பியை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட இந்த தும்பி எவ்வளோ துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நாளைக்கு போயிட்டு தன்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா என்ன பண்ணுவா, படியிலேருந்து மெதுவாக இறங்கி வர்றா அப்படின்னு இந்த கதை அழகாக முடியுது குட்டீஸ். மீண்டும் வேறொரு கதையுடன் சந்திப்போம், கதை கேட்போம், கதை சொல்வோம்.